ரீதியான தீர்மானங்களை எடுப்பதற்கு முஸ்லிம் பிரதிநிதிகள் தான் வேண்டுமென்று இல்லை. அமைச்சர் விஜிதஹேரர். ஜனாதிபதி தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் பலர். காரணம், தேசிய மக்கள் சக்தியின் பால் என்பதை விட தேசிய மக்கள் சக்தி களம் இறக்கிய வேட்பாளர்களின் நிலை கண்டே என்று சொல்லலாம். அவ்வாறான நிலையில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் என நியமனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கடந்த வாரம் வழங்கப்பட்டது. இவற்றுள் முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை, முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஊடகங்களாகட்டும் சமூக வலைத்தளங்களாகட்டும் ஏன் மக்களால் கடந்த தேர்தலில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் இன்று எதிர்க்கட்சி ஆசனத்தில் அலங்கரிப்பவர்கள் என பலரும் பலவாறான கருத்துக்களை முன்வைத்தனர். இவ்வாறான ஒரு நிலையில் அமைச்சர் விஜிதஹேரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மக்கள் தமது நிலைப்பாட்டை கூறும் பொழுது அரசின் நிலைப்பாட்டை அமைச்சர் விஜிதஹேரத் தெளிவுபடுத்தினார். அவர் மக்களின் ஆதங்கங்களை ஏற்றுக்கொண்டு கூறிய விடயம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்கள் தொடர்பிலான தீர்மானங்களை எடுப்பதற்கு முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள்தான் கட்டாயம் இருக்க வேண்டுமென்று கிடையாது. நான் அமைச்சராக இருக்கும் பொழுது ஹிஜாப் துணி இலவசமாக கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தேன். அப்பொழுது நான் முஸ்லீமாக இருக்கவில்லை, முஸ்லீமாக சிந்திக்கவும் இல்லை. அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்ததே நான் தான். இம்முறை அம்பாறையில் முஸ்லீம் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் தேசிய பட்டியல் மூலம் முஸ்லீம் ஒருவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முஸ்லீம் நபர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பிரதி சபாநாயகராக வைத்திய கலாநிதி ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவற்றுக்கப்பால் மேல் மாகாண ஆளுநராக முஸ்லீம் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனவே தேசிய மக்கள் சக்தி ஒரு காலமும் இன மத மொழி பார்ப்பது இல்லை, பார்க்க போவதும் இல்லை. எல்லோரும் சமமாக வாழும் உரிமையை நாம் எப்பொழுதும் பாதுகாப்போம் என்றார்.